தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் அக்கறை இருப்பதாக மோடி அரசும் பாஜகவும் காட்டிக்கொள்கின்றன. காசி தமிழ்ச்சங்கமம் நடத்தும் ஒன்றிய அரசு தமிழுக்கு இதுவரை என்ன செய்திருக்கிறது? ஒன்றிய அரசின் முக்கியமான தேர்வுகள் இந்தி அல்லது ஆங்கிலத்தில்தான் நடத்தப்படுகின்றன. சமஸ்கிருதத்திற்கு இணையாக உயர்தனி செம்மொழியாம் தமிழின் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு போதுமான நிதி உதவியை அளிக்க மறுக்கிறது. தொன்மை வாய்ந்த மொழி தமிழ் என்று பிரதமர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்தால் போதாது, அதற்குரிய அங்கீகாரத்தை தர வேண்டாமா? ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழுக்கு ஆட்சி மொழி தகுதி அளிக்கப்படவில்லை. தமிழகத்தில் ஒன்றிய அரசு நடத்தும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் கட்டாய தமிழ் பாடத்திட்டம் இல்லை. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பல ஆண்டுகளாக தமிழ் பேராசிரியர் பணியிடம் காலியாக உள்ளது. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாத ஒன்றிய அரசு எத்தனை தமிழ் சங்கமத்தை நடத்தினாலும் தமிழர்களின் இதயத்தில் நுழைய முடியாது.